காக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. சார், நீங்கள் திருச்செந்தூர் வந்துட்டு போயிருக்கல், நீங்கள் அதே மாதிரி சுவாமி மலை திருப்பரங்குன்றம்லாம் வந்துட்டு போயிருக்கல், எங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? இப்படி நிறையா பேர் அந்தந்த ஊர்கள்லேருந்து சொல்கிறாங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன்னா நான் எந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். அதேமாதிரி நிறையா பேர் முருகா சேஸ் யூடியூப்பில் போய் இந்த ஓம் நம சிவாயா அப்படிங்கிறத 108 முறை, அதாவது தியானத்துக்காக நீங்கள் பூஜை பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சார் டெய்லி காலையில் தியானத்துக்காக உங்கள் வாய்ஸை போட்டுருவேன் 108 முறை. அதை சொல்கிறத நான் வந்து கேட்குறது உண்டு, நான் டவுன்லோடே பண்ணி வச்சுட்டேன் உங்கள் வாய்ஸை அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்றைக்கி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறவா இருந்துன்னு இருக்காங்க. முதல் முறையில் நம்ம வந்து பரமேஸ்வருடைய பஞ்சாட்சர நாமம் 108 முறை ஜபிச்சு முருகாசேஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை நிறைய பேர் தினம் பூஜையிலையும் அதுமாதிரி தியானத்துக்காக உபயோகப்படுத்தி அதில் நிறைய விஷயங்கள் அவளுக்கு சித்தி ஆயிடுத்து, எங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்கிறவா இருந்துருக்கா. சரி, இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுருந்தக்கூடிய ஒருத்தர், அவர் வாழ்க்கையில் எனக்கு விடுவகாலமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தன்னுடைய முயற்சி எடுப்பார் திருப்பி தோல்வியாடும், முயற்சி எடுப்பார் திருப்பி தோல்வியாடும். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் பக்கத்தில் இருக்க சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி இருக்கார், அவர்கிட்ட வேணால் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனவுடனே அவர் ஏதேனும் உனக்கு ஒரு இது கொடுப்பார், நீ வேணால் அதை வேணால் செஞ்சு பாரு, வாழ்க்கையில் வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், சரி அப்படி வேணால் போகலாம், நேராக சுவாமிஜிகிட்ட போயிருக்கார், வாங்க உனக்கு என்னப்பா வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதாராம். கொஞ்ச நேரம் சுவாமி அப்படியே பார்த்துருந்தார். எல்லா விஷயத்தையும் கட 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 கடன்னு புழம்ப ஆரம்பித்தான். மனசில் இருக்கிறத பூரா கொட்டி தீர்த்துட்டேன் எல்லாம் கேட்டுட்டு சுவாமி சொன்னாராம், உங்கள் வீட்டில் சில இடத்துல நிறைய துணிமணிகள்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்குமா, வீடு ஃபுல்லாக இறந்து இருக்குமா? ஆமாம் சாமி. வேலை வாய்ப்புக்கு சரியான நேரத்துக்கு போகமாட்டியே? சார் போகவே மாட்டேன் சார், நாளை காலையிலேருந்து நான் சொன்னதை நீ கடைபிடித்தேன்னா உன் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அப்படியா? சரி, காலையில் எந்திரிக்கணும், நான் சொல்கிற மந்திரத்தை ஜபிக்கணும், அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு சுவாமிகிட்ட வைக்கணும், ரெண்டு எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம் நீ பாயிண்ட் வந்து கையில் வச்சுக்கணும், ராஜக்கணின்னு பேர் அதை கையில் வச்சுக்கணும். சரி சாமி. அதுக்கப்புறம் நேராக நீ வேலைக்கு போகணும். 108 நாட்களில் ஒரு நாள் நான் சொன்னதை நீ தவறிட்டனாலும் உனக்கு இந்த மந்திரம் பலிக்காது, நீ நேராக வேலைக்கு சரியான நேரத்துக்கு போகணும். சரி, அங்கே போய் இந்த ராஜக்கணியை உங்கள் சுவாமி டெஸ்கில் இருக்கக்கூடிய சுவாமி படத்தை வைக்கணும். சரி, அடுத்து சாயந்தரம் வரணும். சரி, எங்கேயும் போகப்படாது, நேராக வந்து சுவாமிகிட்ட கை கால் மூஞ்சி கழுவி திருப்பியும் சுவாமி நாமத்தை சொல்லணும். சரிங்க. இரவு கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் வீட்டில் யாராக இருக்கா? குழந்தை இருக்கா? குழந்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவர்கிட்ட விளையாடணும். சரிங்க. அதுக்கப்புறம் இரவு இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்ததோ அதை உங்கள் வீட்டில் உட்காந்து பேசணும்னு. அப்படிங்களா? சரிங்க. கரெக்டாக 108 நாள் முடிஞ்சவொடனே மனைவியோட குழந்தையோட வர, சாமி என்ன இதுதான் என் மனைவி சாமி, ஆ ரொம்ப சந்தோஷம், இதுதான் என் குழந்தை சாமி, ரொம்ப சந்தோஷம், என் வீட்டுக்காரர் உங்களை பற்றி டெய்லி சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம். இது என்னது பத்திரிக்கை? வீடு வாங்க போகிற சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பத்திரிக்கை, என் குழந்தைக்கு வந்து பார்த்துட்டேன்னா பேரை வச்சு அவன் காது குத்தி இது பண்ண போகிற சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓ, சொன்னால் 108 நாள் முன்னாடி எப்படி இருந்த பத்தியா? வேறு ஒன்றும் இல்லை, உன் லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்தையும் கலந்து ஒரு சாப்பாட்டில் வந்து சாம்பார் ரசம் தயிர் மோர் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டேன், அதனால் என்ன ஆகிடுத்து, ஓ மனசில் வந்து துக்கங்கள் ஜாஸ்தி ஆகிடுது, மனசில் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுது, அழகாக இது இதுக்கு நேரத்தை ஒதுக்கி, அதுக்கு அது நேரத்தை ஒதுக்கி, இதுக்குன்னு இது நேரத்தை ஒதுக்கி, கடைசியில் காலையிலேருந்து நடந்த விஷயத்தை வீட்டில் வந்து பகிர்ந்துகிண்டு அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை நீ கேட்டுண்டு இதெல்லாம் சரியாச்சுன்னா உன் வாழ்க்கையில் நன்னா ஆகிடுத்து, இன்றைக்கி நீ நன்னா இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு மனசில் ஒரு பெரிய நிம்மதி வந்தது. இந்த சப்ஜெக்ட்
எனக்கு பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் இருக்கலாம். கேட்குறவங்களுக்கு இன்றைய தினத்தில் இதை மாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உடனே இதை பயன்படுத்திக்கோங்க, நிச்சயம் வெற்றியாகவும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள் வெற்றியடைகிறதுக்குண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து செயல்படுத்துவீர்கள். நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுக்க முயற்சி நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும். சில பேர் சில விஷயங்கள் பேசுறதுனாலையும் நீங்கள் சில காரியத்தை பேசுறதுனாலையும் அந்த இடத்துல கோபங்கள் வரலாம். கோபத்தை குறைத்து கொண்டால் காரிய வெற்றி அனுகூலியமாக இருக்கும். அதாவது சில சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மற்ற வாட்டை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தையும் மூணாவது மனுஷாட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, பக்திமயமான நாள். இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று சில உழவார பணிகள்லாம் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியத்துக்கு முயற்சி பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில காரியங்கள்லாம் தடங்களானது நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில ஐடியாலஜிக்கல் இல்லாத சில தொழிலை பற்றி சிந்தனை பண்ணுவேல் யார்ட்டையாக கேட்டுண்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு சட்டுன்னு இடமாற்றுறது தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். புதிய வேலைவாய்ப்பை பற்றி சிந்தனை பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போனாலும் இதே பிரச்சனை இருக்கும். அதனால தான் வேலைவாய்ப்பு மாற்றும் போது மற்ற வாட்டை கேட்டுட்டு பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனை மன சங்கடங்கத்தை கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். எல்லா விஷயங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்து யோசித்து செயல்படுவேன். மனசில் ஒன்று தோணுத்துன்னா அதில் 1000 காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படியே கேட்பீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப வயசான வாழ்க்கை யாராக முடியலனா கூடமாட இருந்து கவனித்துப்பேர். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. வியாபார விஷயங்களில் நுணுக்கமாக பல விஷயங்களை கற்றுப்பீங்க. அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பணவரவுன்னு வருத்தப்பட்ட உடனே பணவரவு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். தீராத கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 இன்னும் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா வீட்டில் சில காரியங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டயத்தை மாற்றுவீங்க. இது வேண்டாம், இது தள்ளி போட்டுக்க தள்ளி போட்டுக்கலாங்கிற விஷயங்கள் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் நண்பர்கள் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுற கூட்டு தொழில் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு அரசாங்க உத்தியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் தடங்களான விஷயத்தை நினச்சி வருத்தப்படுவேன், வருத்தப்படாதீங்க. அடுத்து இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லான காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வேதனைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி நன்மையாக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியம் முடிஞ்சிடுத்துனா மனசில் ஒரு நிம்மதி வரும். பார்த்தல அந்த மாதிரி ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்தை வெளியில் சொல்லுவேன், சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். இருந்தாலும் நமக்கு காரியம் ஆகணும். அதனால் அந்த வருத்தத்தெல்லாம் பட்டுட்டு ஒரு விஷயமும் நடக்காது. இனிமேல் என்ன நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சோஷியலாக நீங்கள் போயிடுவேன். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்துக்காக வேறு ஒரு விஷயத்துக்கு கம்மிட் ஆகி அதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லாம் போயின்னு இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் இருக்கும். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதன் மூலமாக பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு.
கன்னிராசி நண்பர்களே அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்துல உண்டு வியாபார விஷயமா வெளியூர் போறதுக்கு வெளிநாடு போறதுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மனசுல திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா ஓடாத இருந்த தொழிலெல்லாம் திருப்பி எடுத்து நடத்துறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கும் வேலையாட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் புதிய இடம் கட்டிடக்கண் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தடங்களானதெல்லாம் திருப்பியும் எடுத்து பண்ணுவேல அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வரக்கூடியதாக இருக்குது இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு துலாராசி நண்பர்களே நிறைய விஷயங்கள்லாம் பலவிதமான சோதனைகளை சந்திப்பீங்க சோதனைகளை சந்தித்தாலும் பின்னாடி சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த சந்தேகங்கள்லாம் இந்த தினத்தில் கிளியர் ஆயிரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிந்தவர்கள் திருப்பி சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வீடு கிடைக்கவே இல்லை சார் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒன்று அதுமாதிரி புதிய வேலைவாய்ப்பு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிச்சிராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்லாம் சாந்தமாக யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா யாராவது அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் நேரம் கேட்பல அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் கடை ஆரம்பிக்கிறது புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யாரையாவது நம்பி பணம் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை எல்லா விஷயங்களையும் வாழ் நம்பி கொடுத்துட்டோம் இந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அவள் பண்ணுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வேண்டாம் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே சின்ன சின்ன முடிய வேண்டிய காரியம் என்னடா இப்படி இழுத்துட்டு இருக்கேன்னு யோசித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறத்துக்குள்ளான வாக்கியங்கள் உண்டு திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும் புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அனுகூலத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும் நீ கால வேலைகளில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ஆரம்பிப்பில் நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தங்கம் வெள்ளி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க திருமண மண்டபம் வச்சுருக்கவங்க லேண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் குழந்தையோட படிப்பு வேலை திருமணம் அதே மாதிரி இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொன்றா நடப்பில் பதட்டமாகி கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனைகள்லாம் அத்தியாவசியமான கடனாக தாராளமாக வாங்கலாம் கட்ட முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மகரராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் அப்புறம் பண்ணிப்போமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பேன் ஓய்வெடுத்து சில காரியங்கள் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருக்கிற யாராவது ரொம்ப பிடித்தவா ஏதாவது பேசிட்டா சக்குன்னு கோவம் வந்துடும் சே என்னடா அது உங்களுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன் இப்படி பேசுறல எப்படி பேசலன்னு அதையே திருப்பி திருப்பி யோசிச்சுன்னு இருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிரும் சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விடாத பிடிச்சு ஒரு காரியத்தை வெற்றி பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு வைராக்கியமெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் அந்த காரியத்தில் லாபத்தில் இருக்கும் தலைவலி ஒத்த தலைவலி கால் சம்மந்தமான வழி இருக்கிறவா கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இந்த தினத்தில் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது தெய்வீக வழிபாடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு கும்பராசி என்பர்களே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அது வெற்றியை நோக்கிய பயணங்களாக இந்த தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது சட்டுன்னு ஏதாவது பேசிட்டாலும் அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் உங்களுடைய பேச்சு செயல்பாடு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் சினிமா துறையை சார்ந்திருக்கோம் கொரியோகிராஃபர் இருந்துருக்கோம் டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கவங்க பாட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க அதே சமயம் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியில் விடாமுயற்சி இருப்பேல் அதில் நல்ல லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா கவலைகள்னு சொல்லுவாள் அந்த கவலைகள்னால் என்ன நடந்தது நடந்துருக்குது எதிர்கால விஷயத்தை பற்றி சிந்தனைகள் பண்ணிட்டு இருப்பேன் இன்றைக்கி அதீதமான யோசனைகள் மனசில் இருக்கும் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்கிற யோசனைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் தப்பான முடிவு எதுவுமே எடுக்கலை அப்புறையே நீங்கள் கவலைப்படுறீங்க
எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ சிந்தனை, தெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் கூட இருக்கும்போது எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, சுவாமியினுடைய பிரார்த்தனைகளை பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுனா உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் உங்களை விட்டு விலகி போயிடுவா. சின்ன சின்ன விஷயங்களில் எதனா பேசினா அப்படின்னு சொன்னால் அந்த பேசுகிறதுக்காக திருப்பி பேசுறதுக்கு உண்டான விஷயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அமைதியாக இருந்து ஒரு சில காரியத்தை கம்மிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதிசக்தி வாய்ந்த சில விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்களில் அதிசக்தி வாய்ந்த சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அப்படி சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனசில் தீராத சங்கடம் இருந்து ஒரு காரியம் நிறவணும், எனக்கு என்னமோ தெரில, எந்தெந்த காரியமும் தடங்களாகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உப்பை கையில் எடுத்துக்கோங்க. அந்த உப்பு குருமுளகோட நேராக போய் அம்பாள் கோயிலில் சூலாயுதம் இருக்கு, திருசூலம் அஸ்திரம், அந்த சூலாயுதத்தினுடைய பாதத்தில் போட்டு, அதே மாதிரி மஞ்சளை கொஞ்சம் குங்குமத்தை கொஞ்சம் போட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க. அப்படி போடுற வழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் அந்த திருசூலத்துக்கு வச்சு எலுமிச்சம்பழத்தை அதில் ரொம்ப கூர்மையாக இருக்கும், பார்த்து அதை குத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி குத்தி அந்த திருசூலத்தில் மொத்தம் 4 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறலாம், 3 குத்தி அதில் 1 மட்டும் நடுவில் இருக்கிறத எடுத்துன்னு வந்து வீட்டினுடைய வாசலில் கட்டி விடுங்க. அதுவே உங்களுக்கு திருஷ்டிகள் போயிடும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு தீராத நம்பிக்கை கொண்டு வரும். 1. 2வது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே சண்டையாயிட்டு இருக்கு சார், என்னமே தெரில, என்னமோ மனாத பாடுபடுத்துன்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவா டெய்லி கோயிலுக்கு போங்கோ, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க, சுவாமியினுடைய பேரை சொல்லி தெளிச்சு விடுங்க. அந்த வீட்டில் தொடர்ந்து அப்படி 108 பக்கம் தெளிச்சு விட்டு பாருங்கள், பெரிய மாற்றம் தெரியும். சுற்றிலும் பார்த்துட்டு அப்படின்னா குட் வைப்ரேஷன் வரும், உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரும். அதே மாதிரி பைரவர், நான் எப்போவுமே ஏற்கனவே இந்த ஆன்மீக தகவலை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் திருப்பி சொல்கிறேன், சாயந்தரம் சிகப்பு திரியை போட்டு வாசலில் 2 தீபம் ஏற்றி பாருங்கோ சார். வாசலில் தீபம் ஏற்றலாமா வேண்டாமா, வாச படியில் ஏற்றணுமா வாசப்படிக்கு முன்னாடி ஏற்றணுமா முன்னாடி ஏற்றுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவா என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கலாம், தப்பு கிடையாது. சார் வாசலில் தீபம் ஏற்ற வேண்டாம்னு சொல்கிறல சார், பாரம்பரியமாக கார்த்திகை தீபமே வாசலில் தான் ஏற்றுறோம், பாரம்பரியமாக ஏற்றின் இருக்கிறது, இதை ஏற்றலாம் ஏற்றப்படாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரம்பரியமாக எதை சொல்கிறாலும் அதை நிச்சயம் சந்தையாக பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வாசப்படியில் 2 தீபங்கள் ஏற்றுங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, என்ன பண்ணனு தெரியல, மனசில் சங்கடங்கள் இருக்கா, வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுதா, நேராக போங்க பஞ்சபாத்திரத்துன்னு எடுத்துக்கோங்க. ஓம் சௌபாகிய தேவியனமா சௌபாகிய தேவியனமா சௌபாகிய தேவியனமா சௌபாகிய தேவியனமா சௌபாகிய 11 தடவை சொல்லி தீர்த்தத்தை குடிச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். அந்த கிரகங்கள் தான் சார் எல்லாமே வேலை செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா சந்தோஷமான அந்த நாளெல்லாம் இருக்கேன், கோவப்பட்ட காலமும் இருக்கேன், அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கோபம் வந்துடுறது, சண்டை வந்துடுறது, அதனால் எல்லாமே மாறும். இந்த மாறுறதுக்கு நம்மளை சுற்றி டிவைன் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம வந்து ஜாஸ்தி ஆக்கணும். நம்ம வந்து தெய்வீக சக்தியை உடம்பு முழுக்க நம்ம கொண்டு வந்துக்கணும். இறைவன் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இந்த போயிட்டு வாங்குற விஷயத்த சக்ஸஸ் பண்ணிட்டு வர வேண்டாமா, உங்கள் அம்மா அப்பா ஒரு வேலையை கொடுக்குறா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு தானே வருவேல், உங்கள் வீட்டில் ஒரு வேலை கொடுக்குறா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு தானே வருவேல், அது மாதிரி இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, இதை சக்ஸஸ் பண்ணிட்டு வருவோம், நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கூடி வரும். இது உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி, வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா, நன்றி.